அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஏப்ரல் 21, 2019 அன்று இலங்கையில் 8 இடங்களில் தொடர் குண்டுவெடிப்பு நிகழ்த்தியதன் பேரில் 215 பேர் பலியாகினர். பல குடும்பங்கள் மேலும் பல தமிழ் குடும்பங்கள் இதில் இறந்துள்ளனர். இந்த சம்பவத்துக்கு ஒலிம்பியா TNPSC அகாடமி சார்பாக கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் நாம் பார்க்கொள்ளது ஏப்ரல் 13, 4, 2019 முதல் ஏப்ரல் 20, 4, 2019 வரை நடந்த முக்கிய நடப்பு நிகழ்வுகளை தற்போது பார்க்கலாம். பருவநிலை மாற்ற ஆராய்ச்சி மையம் எந்த ஐஐடியில் அமைக்கப்பட்டுள்ளது? பருவநிலை மாற்றம் தொடர்பான ஆராய்ச்சி மையம் சென்னை ஐஐடியில் அமைக்கப்பட்டுள்ளது. தமிழக மக்களவை தேர்தல். தமிழக மக்களவை தேர்தலில் எந்த மக்களவை தொகுதியில் அதிகபட்சமாக வாக்குப்பதிவானது? அதாவது ஏப்ரல் 18, 2019 அன்று 38 தொகுதிகளுக்கான தேர்தல் மக்களவை தேர்தல் நடைபெற்றது. இதில் அதிகபட்சமான மக்களவை தொகுதி தேர்தலில் நாமக்கல் மக்களவை தொகுதியில் 79.75% வாக்குகள் பதிவானது. குறைந்தபட்சமாக சாத்தூர் மக்களவை தொகுதியில் 60.87% பதிவானது. சரி, அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா நாமக்கல் மக்களவை தொகுதியில் 79.75% வாக்கு பதிவானது மக்களவை தேர்தலில். இதேபோல் குறைந்தபட்சமாக தென் சென்னையில் 57.43% பதிவானது. அப்போது தமிழக மக்களவை தேர்தலில் 38 மக்களவை தொகுதிக்கு தமிழ்நாட்டில் தேர்தல் நடைபெற்றது ஏப்ரல் 18, 2019 அன்று. ஒரு தொகுதிக்கு மட்டும் தேர்தல் நடைபெறவில்லை, அது எந்த தொகுதினா வேலூர் மக்களவை தொகுதிக்கு மட்டும். மக்களவை தேர்தலில் மொத்தம் 71% வாக்குப்பதிவானது தமிழ்நாட்டில். மேலும் தமிழகம் உட்பட 11 மாநிலங்களில், அதாவது 95 மக்களவை தொகுதிகளில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றது. அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் 18 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் ஏப்ரல் 18 வாக்குப்பதிவானது. இதில் 18 சட்டப்பேரவை தொகுதியில் வாக்குப்பதிவு எத்தனை சதவீதம் பதிவானதுன்னு பார்த்தீங்கன்னா 71.62%. இந்த 18 சட்டப்பேரவை தொகுதிகளில் அதிகபட்சமாக அரூர் தொகுதியில் 86.96% வந்து வாக்குப்பதிவானது. குறைந்தபட்சமாக சாத்தூர் தொகுதியில் 60.87% வாக்குப்பதிவானது. முதலாவது, குளிர் தெளிப்பு ஸ்மார்ட் ஆய்வகம் எந்த ஐஐடியில் அமைக்கப்பட்டுள்ளதுன்னா சென்னை ஐஐடியில். முதலாவது, குளிர் தெளிப்பு ஸ்மார்ட் ஆய்வகம் எந்த ஐஐடியில் அமைக்கப்பட்டுள்ளது? சென்னை ஐஐடியில் அமைக்கப்பட்டுள்ளது. ஐநா வெளியிட்ட உலக மக்கள் தொகை ஆய்வு அறிக்கையில் 2010 முதல் 2019 வரையிலான காலகட்டத்தில் இந்தியாவின் மக்கள் தொகை எவ்வளவு அதிகரித்துள்ளது? ஐநா வெளியிட்ட உலக மக்கள் தொகை ஆய்வு அறிக்கையில் 2010 முதல் 2019 வரையிலான காலகட்டத்தில் இந்தியாவின் மக்கள் தொகை எவ்வளவு அதிகரித்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா 1.2% அதிகரித்துள்ளது. அப்போ தற்போது இந்தியாவினுடைய மொத்த மக்கள் தொகை 136 கோடியாக உள்ளது. இதேபோல் 2010 முதல் 2019 வரை சீனாவின் மக்கள் தொகை அதிகரிப்பு 0.5% அதிகரித்துள்ளது. அப்போ சீனாவை விட இந்தியாவின் மக்கள் தொகை அதிகரிப்பு 2 மடங்கு அதிகரித்துள்ளது. 2010 முதல் 2019 வரையிலான காலகட்டத்தில் இந்தியாவின் மக்கள் தொகை அதிகரிப்பு எவ்வளோனா 1.2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதே சீனாவது பார்த்திங்கன்னா 0.5% அதிகரித்துள்ளது. 2010 முதல் 2019 வரை சீனாவின் மக்கள் தொகை எவ்வளோ இருந்திருக்காங்கன்னா தற்போது 142 கோடியாக உள்ளனர். சீனாவை விட இந்தியா 2 மடங்கு வேகத்தில் மக்கள் தொகை அதிகரித்து வருகிறது. உலக மக்கள் தொகை 2018 760 கோடி இருந்தனர். உலக மக்கள் தொகை வந்து 2018 760 கோடி, தற்போது 2019 770 கோடியாக உள்ளனர். 2019 தற்போது 770 கோடியாக உலக மக்கள் தொகை உள்ளது. DEFISL மொபைல் ஆப்பை வெளியிட்ட அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா எல்என்டி நிறுவனத்தினுடைய சமுதாய அமைப்பு தான். DEFISL மொபைல் ஆப்பை வெளியிட்ட அமைப்பு எல்என்டி அமைப்பு. இந்த செயலி எதுக்காக பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா காது கேளாதோர் மொழிகளில் உள்ள வார்த்தைகளையும் சைகை மொழியினையும் கற்றுக்கொள்ளலாம். இந்த DEFISL மொபைல் ஆப் மூலம் காது கேளாதோர் மொழிகளில் உள்ள வார்த்தைகளையும் சைகை மொழியினையும் கற்றுக்கொள்ளலாம்.
இந்தியாவின் முதல் வாக்காளர் பூங்கா எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஹரியானா மாநிலம் குருகிராமில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் முதல் வாக்காளர் பூங்கா எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஹரியானா மாநிலம் குருகிராமில் அமைக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்காள மாநிலத்தின் மக்களவை தேர்தலின் சிறப்பு பார்வையாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? பீகார் மாநில முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரி அஜய் வி நாயக். மேற்கு வங்காள மாநிலத்தின் மக்களவை தேர்தலின் சிறப்பு பார்வையாளராக நியமிக்கப்பட்டவர் பீகார் மாநில முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரி அஜய் வி நாயக். இந்தியாவின் முதல் பணப்புழக்கமில்லா தீவு எந்த தீவுன்னு பார்த்தீங்கன்னா காரங்தீவு. இந்தியாவின் முதல் பணப்புழக்கமில்லா தீவு காரங்தீவு. இந்த காரங்தீவு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மணிப்பூர் மாநிலத்தில் உள்ள லோக்தாக் ஏரிக்கு நடுவே அமைந்துள்ளது. நாடு முழுவதும் ஒரே அவசர உதவிக்கு ஒரே எண்ணெய், அதாவது 122 டைப் பண்ணியிருக்கேன், 112 என்ற எண்ணெய் அழைக்கும் திட்டத்தின் கீழ் எத்தனை மாநிலங்கள் இதுவரை இணைந்துள்ளது? மொத்தம் 20 மாநிலங்கள் தற்போது வரை இணைந்துள்ளது மற்றும் 5 யூனியன் பிரதேசங்கள் இணைந்துள்ளன. நாடு முழுவதும் அவசர உதவிக்கான ஒரே எண் வந்து 112. இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் டைப் பண்ணும்போது 122 இருக்குது, 112. இந்த திட்டத்தின் கீழ் தற்போது வரை 20 மாநிலங்கள் இணைந்துள்ளன, மேலும் 5 யூனியன் பிரதேசங்கள் இணைந்துள்ளன. முதன் முதலாக இந்த திட்டத்தில் இணைந்த மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இமாச்சல பிரதேசம்தான். அதாவது ஒரே இலவச எண், நாடு முழுவதும் அவசர உதவி என்னென்ன ஒரே இலவச என்னென்ன 112 இணைந்த முதல் மாநிலம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இமாச்சல பிரதேசம். இந்தியாவின் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு சந்தையாகவும் மற்றும் ஆசிய பசிபிக் பகுதியில் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு சந்தையாக மாறியுள்ள நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரு நகரம். இந்தியாவின் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு சந்தையாகவும் மற்றும் ஆசிய பசிபிக் பகுதியில் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு சந்தையாக மாறியுள்ள நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரு நகரம். ராங்கலி பிகி திருவிழா எந்த மாநிலத்தில் நடைபெற்றது? ராங்கலி பிகு திருவிழா எந்த மாநிலத்தில் நடைபெற்றதுன்னா அசாம் மாநிலத்தில் நடைபெற்றது. சர்வதேச சூரிய ஆற்றல் கூட்டிணைவில் 122வது உறுப்பினராக இணைய உள்ள நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா பொலிவியா நாடு தான். பொலிவியா நாடுக்கு தற்சமயம் வந்து இந்தியாவின் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் சென்றிருந்தார். அப்போது அங்கே சென்றபோது சர்வதேச சூரிய ஆற்றல் கூட்டணியில் இணைவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளார். சர்வதேச சூரிய ஆற்றல் கூட்டணி வந்து 2015 ஏற்படுத்தப்பட்டது. இதனுடைய தலைமை இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா மாநிலம் குருகிராமில் அமைந்துள்ளது. மை சர்க்கிள் ஆப்பை வெளியிட்டுள்ள நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் நிறுவனம் தான். மை சர்க்கிள் ஆப்பை வெளியிட்ட நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் நிறுவனம். அதாவது பெண்களின் பாதுகாப்பிற்கு உதவுவதற்காக FICCI மகளிர் அமைப்புடன் இணைந்து பாரதி ஏர்டெல் நிறுவனம் மை சர்க்கிள் செயலியை வெளியிட்டுள்ளது. பெண்களின் பாதுகாப்பிற்கு உதவுவதற்காக FICCI மகளிர் அமைப்புடன் இணைந்து பாரதி ஏர்டெல் நிறுவனம் மை சர்க்கிள் செயலியை வெளியிட்டுள்ளது. இந்தியாவின் முதல் உல்லாச கப்பலின் பெயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா கார்னிகா என்ற கப்பல். இந்தியாவின் முதல் உல்லாச கப்பலின் பெயர் கார்னிக கப்பல். இதனுடைய முதல் பயணத்தை வந்து மும்பையிலிருந்து புறப்பட்டு கோவாவை சென்றடைந்தது. இந்தியாவின் முதல் உல்லாச கப்பலின் பெயர், அதாவது சொகுசு கப்பலின் பெயர் பார்த்தீங்கன்னா கார்னிகா. வருணா 2019 கடற்படை பயிற்சி எங்கு நடைபெற உள்ளதுன்னா கோவா கடற்கரை பகுதியில் நடைபெற உள்ளது. வருணா 2019 கடற்படை பயிற்சி எங்கு நடைபெற உள்ளதுன்னா கோவா கடற்கரை பகுதியில் நடைபெற உள்ளது. இந்த வருணா 2019 கடற்பயிற்சி இந்திய நாட்டிற்கும் பிரான்ஸ் நாட்டிற்கும் நடைபெறும் கடற்படை ஒத்திகையாகும். வருணா 2019 கடற்படை பயிற்சி என்பது இந்திய கடற்படைக்கும் பிரான்ஸ் கடற்படைக்கும் இடையே நடைபெறும் ஒத்திகையாகும். INVPN பிலாட் கடற்படை பயிற்சி எங்கு நடைபெற்றது? INVPN பிலாட் கடற்படை பயிற்சி எங்கு நடைபெற்றதுன்னா வியட்நாமில் நடைபெற்றது. அதாவது இந்தியாவுக்கும் வியட்நாமிற்கும் இடையான கடற்படை பயிற்சி வியட்நாம் நாட்டில் நடைபெற்றது. கான மயில் இனத்தின் ஒரே வாழிடம் உள்ள நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா கான மயில் இனத்தின் ஒரே வாழிடம் உள்ள நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. இந்த மயில் தற்போது அழியும் தருவாயில் உள்ளது. ராஜஸ்தான் பாலைவன தேசிய பூங்காவில் 150 கான மயில் மட்டுமே தற்போது உள்ளன.
ராஜஸ்தான் பாலைவன தேசிய பூங்காவில் 150 கன மைல் மட்டுமே தற்போது உள்ளன. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வள நிறுவனங்கள் சரக்கு மற்றும் சேவை வரியின் கீழ் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் சான்றிதழ்கள் பெறுவதிலிருந்து விலக்கு பெற எந்த உயர்நீதிமன்றத்தை அணுகியுள்ளது? அதாவது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வள நிறுவனங்கள் ஜிஎஸ்டி வரியின் கீழ் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் சான்றிதழ்கள் பெறுவதிலிருந்து விலக்கு பெற எந்த உயர்நீதிமன்றத்தை அணுகியுள்ளதுன்னா டெல்லி உயர்நீதிமன்றத்தை அணுகியுள்ளது. இந்தியாவில் முதல் முறையாக ஊடாடும் பறவைகள் பூங்கா எங்கு திறக்கப்பட்டுள்ளது? பார்த்தீங்கன்னா மும்பையில் உள்ள கோராய் பகுதியில் திறக்கப்பட்டுள்ளது. இந்த பறவைகள் பூங்காவை எஸ்எல் உலகம் என்ற நிறுவனம் திறந்துள்ளது. டச்சி ஓபன் சர்வதேச பேட்மிண்டன் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? இந்திய வீரர் ஹர்ஷில் தானி. டச்சி ஓபன் சர்வதேச பேட்மிண்டன் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்னு பார்த்தீங்கன்னா இந்திய வீரர் ஹர்ஷில் தானி. இடி மின்னலுடன் கூடிய மஞ்சள் வானிலை எச்சரிக்கை எந்த மாநிலத்திற்கு வானிலை ஆய்வுத்துறை விடுத்துள்ளது? அதாவது அதிக கனமான இடியுடன் கூடிய மழைக்கு தான் இந்த மஞ்சள் வானிலை எச்சரிக்கை அறிவிச்சிருக்காங்க. எந்த மாநிலத்திற்குன்னு பார்த்தீங்கன்னா இமாச்சல பிரதேச மாநிலத்திற்கு இந்திய வானிலை ஆய்வுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. தெற்காசிய ஜூடோ சாம்பியன் போட்டி இந்தியாவில் எந்த ஆண்டு நடைபெற உள்ளது? இந்தியாவில் 2020 ஆண்டு தெற்காசிய ஜூடோ சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற உள்ளது. ஆசிய ஜூடோ யூனியனின் பொது செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகேஷ் குமார். ஆசிய ஜூடோ யூனியனின் பொது செயலாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகேஷ் குமார். 2019 ஆண்டு சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் பட்டம் வென்றவர் யார்? 2019 ஆண்டுக்கான சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் பட்டம் வென்றவர் ஜப்பானின் கென்டோ மோமோட்டா. இதேபோல் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் பட்டம் வென்றவர் தைவானின் தாய் சூகியிங். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டனில் ஆண்கள் பிரிவில் பட்டம் வென்றவர் ஜப்பான் வீரர் கென்டோ மோமோட்டோ. இதேபோல் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் பட்டம் வென்றவர் தைவானின் தாய் சூகியிங். தெரு குழந்தைகள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி நல்லெண்ண தூதராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மித்தாலி ராஜ். தெரு குழந்தைகள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் நல்லெண்ண தூதர் யார்? மித்தாலி ராஜ். அகஸ்டா மாஸ்டர்ஸ் தேசிய கோல்ஃப் தொடரை வென்றவர் யார்? டைகர் வூட்ஸ். அகஸ்டா மாஸ்டர்ஸ் தேசிய கோல்ஃப் தொடரை வென்றவர் யார்னு பார்த்தீங்கன்னா டைகர் வூட்ஸ். செவ்வாய் கிரகத்தின் அபர்லேடி பாறையை துளையிட்ட விண்கலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவின் கியூரியாசிட்டி விண்கலம். செவ்வாய் கிரகத்தின் அபர்லேடி பாறையை துளையிட்ட விண்கலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவின் கியூரியாசிட்டி விண்கலம். உலகின் மிகப்பெரிய விமானம் எது? ஸ்ட்ராட்டோ லான்ச். உலகின் மிகப்பெரிய விமானமான ஸ்ட்ராட்டோ லான்ச் முதல் முறையாக சோதனை அடிப்படையில் பறக்கவிடப்பட்டது. எப்போ பறக்கவிட்டாங்கன்னா April 13, 2019 அன்று அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணம் மோகோவி சோதனை மையத்தில் முதல் முறையாக சோதனை முறையில் ஸ்ட்ராட்டோ லான்ச் என்ற உலகின் மிகப்பெரிய விமானம் பறக்கவிடப்பட்டது April 13, 2019 அன்று. இது அமெரிக்காவின் ஸ்கேல்ட் காம்போனன்ட்ஸ் என்ற நிறுவனம் தயாரித்து வருகிறது. இந்த உலகின் மிகப்பெரிய விமானமான ஸ்ட்ராட்டோ லான்ச் 117 மீட்டர் அகலமும் மணிக்கு 304 கிலோமீட்டர் வேகமும் கொண்டது. மேலும் 5 கிலோமீட்டர் உயரத்தை தாண்டி செல்லக்கூடியது. இந்த விமானம் எதற்காக தயாரிக்கப்பட்டதுன்னா செங்குத்தாக பறந்து செல்லும் ராக்கெட்டுக்கு பதிலாக இந்த விமானத்தை பயன்படுத்தி செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்த முடியும். உலகின் மிகப்பெரிய விமானமான ஸ்ட்ராட்டோ லான்ச் எதுக்கு பயன்படுத்தப்பட உள்ளதுன்னா செங்குத்தாக பறந்து செல்லும் ராக்கெட்டுக்கு பதிலாக இந்த விமானத்தை பயன்படுத்தி செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்த முடியும். இது அதிகபட்சமாக 17,000 அடி உயரத்திலும் குறைந்தபட்சமாக 5,182 மீட்டர் உயரத்திலும் பறக்கும். அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டோ லான்ச் விமானம் 17,000 அடி உயரத்திலும் குறைந்தபட்சமாக 5,182 மீட்டர் உயரத்திலும் பறக்கும். 2019 ஆண்டு அபுதாபி சர்வதேச புத்தக கண்காட்சிக்கு
சிறப்பு விருந்தினராக அறிவிக்கப்பட்டுள்ள நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. 2019 அபுதாபி சர்வதேச புத்தக கண்காட்சிக்கு சிறப்பு விருந்தினராக அறிவிக்கப்பட்டுள்ள நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. உலகின் 3வது மிகப்பெரிய பங்குச்சந்தை எந்த பங்குச்சந்தைன்னு பார்த்தீங்கன்னா ஹாங்காங் பங்குச்சந்தை. உலகின் 3வது மிகப்பெரிய பங்குச்சந்தை ஹாங்காங் பங்குச்சந்தை. உலகிலேயே முதல் முறையாக நிலத்திலும் நீரிலும் செல்லும் தாக்குதல் ரக படகான மரைன் லிசார்ட்டை வெற்றிகரமாக சோதனை செய்த நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சீனா தான். உலகிலேயே முதல் முறையாக நிலத்திலும் செல்லக்கூடிய நீரிலும் செல்லக்கூடிய ரக படகான மரைன் லிசார்ட் படகை வெற்றிகரமாக சோதனை செய்த நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சீனா. இந்த படகானது நீரில் 12 மீட்டர் நீளமுடையதாகவும் மணிக்கு 92 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும். இந்த படகானது நீரில் பார்த்தீங்கன்னா 12 மீட்டர் நீளமுடையதாக மாறும், மணிக்கு 92 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும். நிலத்தில் மணிக்கு பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும். மேலும் நிலத்தில் அதிகபட்சமாக 1200 கிலோமீட்டர் வரை இந்த படகை பயன்படுத்த முடியும். மேலும் இந்த படகில் ஏவுகணைகளை தாக்கியளிக்கும் ஆயுதங்கள், துப்பாக்கிகள் உள்ளிட்டவை பொருத்தப்பட்டுள்ளன. இந்த படகில் மரைன் லிசார்ட் படகில் ஏவுகணைகளை தாக்கியளிக்கும் ஆயுதங்கள், துப்பாக்கிகள் உள்ளிட்டவை இந்த படகில் பொருத்தப்பட்டுள்ளன. இதனுடைய மொத்த செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12.36 லட்சம் கோடியில் இந்த படகானது தயாரிக்கப்பட்டுள்ளது. 12.36 லட்சம் கோடியில் இந்த படகானது தயாரிக்கப்பட்டுள்ளது. பூமியில் விழுந்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சிறிய விண்கற்களையும் கண்டறிவதற்கான எளிய மற்றும் புதுமையான முறையை எந்த நாட்டு விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர்? அமெரிக்காவின் நாசா விஞ்ஞானிகள் தான் பூமியில் விழுந்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சிறிய விண்கற்களையும் கண்டறிவதற்கான எளிய மற்றும் புதுமையான முறையை கண்டுபிடித்துள்ளனர். நேபாளத்தின் முதல் செயற்கைக்கோளின் பெயர் என்ன? நேபாளி SAT-1. இதை அமெரிக்காவின் வர்ஜினியா மாகாணத்தில் உள்ள ஏவுதளத்திலிருந்து வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்ட நாள் April 17, 2019 அன்று. நேபாள விஞ்ஞானிகள் உருவாக்கிய செயற்கைக்கோள் தான் நேபாளத்தின் முதல் செயற்கைக்கோள் நேபாளி SAT-1. இது அமெரிக்காவின் வர்ஜினியா மாகாணத்தில் உள்ள ஏவுதளத்திலிருந்து வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது April 17, 2019 அன்று. HD 21749B என்ற புதிய கிரகத்தை கண்டுபிடித்த செயற்கைக்கோள் எது? நாசாவின் டெஸ்ட் செயற்கைக்கோள். HD 21749B என்ற புதிய கிரகத்தை கண்டுபிடித்த செயற்கைக்கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாசாவின் டெஸ்ட் செயற்கைக்கோள். உலகின் முதல் வாஸ்குலர் ஜிட்டில் பொறிக்கப்பட்ட 3D இதயத்தை எந்த நாட்டு ஆராய்ச்சியாளர்கள் தயாரித்துள்ளனர்? உலகின் முதல் வாஸ்குலர் ஜிட்டில் பொறிக்கப்பட்ட 3D இதயத்தை இஸ்ரேல் நாட்டைச் சேர்ந்த டெல் அலிங் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்காங்க. 3D இதயத்தை யார் கண்டுபிடிச்சிருக்காங்க? இஸ்ரேல் நாட்டைச் சேர்ந்த டெல் அலிங் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். இலங்கை நாட்டின் முதல் செயற்கைக்கோளின் பெயர் என்ன? ராவணா 1. இலங்கை நாட்டின் முதல் செயற்கைக்கோள் பெயர் வந்து ராவணா 1. இது நாசா உதவியுடன் விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது. நமது பேரண்டத்தில் மிக பழமையான ஈலியம் ஹைட்ரேட் அயனியை முதன்முறையாக கண்டுபிடித்துள்ள நாடு எது? அமெரிக்காவின் நாசா அமைப்பு கண்டுபிடித்துள்ளது. நமது பேரண்டத்தில் மிக பழமையான ஈலியம் ஹைட்ரேட் அயனியை முதன்முறையாக கண்டுபிடித்துள்ள நாடு அமெரிக்கா. எந்த அமைப்புனா நாசா அமைப்பு கண்டுபிடித்துள்ளது. ஆசிய தேநீர் கூட்டிணைவில் எத்தனை உறுப்பு நாடுகள் உள்ளன? ஆசிய தேநீர் கூட்டிணைவில் எத்தனை உறுப்பு நாடுகள் உள்ளன்னு பார்த்தீங்கன்னா 5 நாடுகள் உறுப்புகளாக உள்ளன. ஆசிய தேநீர் கூட்டணி பார்த்தீங்கன்னா சீனாவின் கியூசோவில் தொடங்கப்பட்டது. ஆசிய தேநீர் கூட்டணி பார்த்தீங்கன்னா சீனாவில் கியூசோவில் தொடங்கப்பட்டுள்ளது. இதில் மொத்தம் 5 உறுப்பு நாடுகள் உள்ளன. 1 இந்தியா, 2 சீனா, 3 இந்தோனேஷியா, 4 இலங்கை, 5 ஜப்பான். ஆசிய தேநீர் கூட்டணி வந்து சீனாவின் கியூசோவில் தொடங்கப்பட்டுள்ளது. இதில் 5 நாடுகள் உறுப்புகளாக உள்ளன. இந்தியா, சீனா, இந்தோனேஷியா, இலங்கை, ஜப்பான். இது உலக தேநீர் நுகர்வை மேம்படுத்தும் நோக்கத்துடன் ஏற்படுத்தப்பட்டது. தேநீர் உற்பத்தியில் உலக அளவில் சீனா முதலிடத்திலும் இந்தியா 2வது இடத்திலும் உள்ளன. இதேபோல் உலக தேநீர் நுகர்வில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. இந்தியாவில் தமிழ்நாடு தேநீர் உற்பத்தியில் 3வது மாநிலமாக உள்ளது. இந்தியாவில்
தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா தேநீர் உற்பத்தியில் மூன்றாவது மாநிலமாக உள்ளது. எந்த நாட்டு உச்சநீதிமன்றமானது அந்த நாட்டின் தேசிய அடையாளம் மற்றும் பதிவுகள் சட்டத்தை ரத்து செய்துள்ளது? ஜமைக்கா நாட்டு உச்சநீதிமன்றம் தான் ரத்து செஞ்சுருக்காங்க. அதாவது இந்தியாவில் ஆதார் கார்டு இருக்கிறத போல ஜமைக்கா நாட்டில் உள்ள தேசிய அடையாளம் மற்றும் பதிவுகள் சட்டத்தை ரத்து செய்துள்ளது. எதனா ஜமைக்கா நாட்டு உச்சநீதிமன்றம். தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையர் யார்னு பார்த்தீங்கன்னா ரா பழனிசாமி. தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையர் ரா பழனிசாமி. ஆந்திர பிரதேச மாநில உயர்நீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி யார்? நீதிபதி விக்ரம்நாத். ஆந்திர பிரதேச மாநில உயர்நீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி நீதிபதி விக்ரம்நாத். நீதிபதி விக்ரம்நாத் பார்த்திங்கன்னா இதற்கு முன்பு அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்தார். இதற்கு முன்பு விக்ரம்நாத் பார்த்திங்கன்னா அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்தார். பெல்ஜியத்தின் கௌரவ தூதராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்திங்கன்னா ஜி வி பிரசாத். பெல்ஜிய நாட்டின் கௌரவ தூதராக நியமிக்கப்பட்டவர் ஜி வி பிரசாத். லெபனான் குடியரசிற்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டவர் கயல் அஜிஸ்கான். லெபனான் நாட்டிற்கு குடியரசிற்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டவர் கயல் அஜிஸ்கான். தென்னாப்பிரிக்க குடியரசிற்கான இந்திய உயர் ஆணையராக நியமிக்கப்பட்டவர் ஜெய்தீப் சர்க்கார். தென்னாப்பிரிக்க குடியரசிற்கான இந்திய உயர் ஆணையராக நியமிக்கப்பட்டவர் ஜெய்தீப் சர்க்கார். 2019 ஆண்டின் உலகின் மிகவும் மகிழ்ச்சிகரமான நாடுகள் பட்டியலில் இந்தியா உள்ள இடம் எவ்வளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 140வது இடத்தில் இந்தியா உள்ளது. 2019 ஆண்டில் உலகின் மிகவும் மகிழ்ச்சிகரமான நாடுகள் பட்டியலில் இந்தியா வகிக்கும் இடம் 140வது இடத்தில் வகிக்கிறது. முதலிடத்தில் பின்லாந்து உள்ளது. ஐநா வெளியிட்ட 2019 ஆண்டிற்கான உலகின் மிகவும் மகிழ்ச்சிகரமான நாடுகள் பட்டியலில் இந்தியா வகிக்கும் இடம் 140வது இடம். இதில் முதலிடத்தில் வந்து பின்லாந்து உள்ளது. உலகின் மிகவும் மாசுபடிந்த நகரங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த கான்பூர் நகரம் தான் முதலிடம் பிடித்துள்ளது. உலகின் மிகவும் மாசுபடிந்த நகரங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த நகரம் கான்பூர், இரண்டாம் இடம் லக்னோ, மூன்றாம் இடம் வாரணாசி, நான்காம் இடம் ஆக்ரா. அதாவது டபிள்யூச்ஓ வெளியிட்ட உலகின் மிகவும் மாசுபடிந்த நகரங்கள் பட்டியலில் முதல் நான்கு இடங்களை உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த நகரங்கள் பிடித்துள்ளன. முதலிடம் கான்பூர், இரண்டாம் இடம் லக்னோ, மூன்றாம் இடம் வாரணாசி, நான்காம் இடம் ஆக்ரா. சர்வதேச மல்யுத்த தரவரிசை பட்டியலில் 65 கேஜ் பிரிவில் முதலிடம் பிடித்தவர் யார்? இந்திய மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியா. சர்வதேச மல்யுத்த தரவரிசை பட்டியலில் 65 கேஜ் எடை பிரிவில் முதலிடம் பிடித்தவர் இந்திய மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியா. இந்தியாவில் வாடிக்கையாளர்களின் முன்னணி வங்கிகள் பட்டியலில் முதலிடம் பிடித்த வங்கி எதுன்னு பார்த்தீங்கன்னா HDFC வங்கி. இந்தியாவில் வாடிக்கையாளர்களின் முன்னணி வங்கிகள் பட்டியலில் முதலிடம் பிடித்த வங்கி HDFC வங்கி. இரண்டாம் இடம் வந்து ICICI வங்கி. SBI பார்த்திங்கன்னா 11வது இடத்தில் உள்ளது. முன்னணி வங்கிகள் பட்டியலில் வாடிக்கையாளர்களின் முன்னணி வங்கிகள் பட்டியலில் SBI வந்து 11வது இடத்தில் உள்ளது. HDFC முதலிடத்திலும் ICICI பேங்க் இரண்டாம் இடத்தில் உள்ளது. 2019 ஆண்டிற்கான உலக பத்திரிகை சுதந்திர குறியீட்டு பட்டியலில் இந்தியா உள்ள இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 140வது இடத்துல இருக்குது. மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியலில் இந்தியா 140வது இடத்துல இருக்குது. பத்திரிகை சுதந்திர குறியீட்டு பட்டியலில் இந்த ஆண்டு வந்து 140வது இடத்துல இருக்குது. அப்போ 2019 ஆண்டின் உலக பத்திரிகை சுதந்திர குறியீட்டு பட்டியலில் முதலிடம் உள்ள நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா நார்வே. 140வது இடத்தில் உள்ள நாடு இந்தியா. 4வது உலக புனரமைப்பு மாநாடு எங்கு நடைபெற உள்ளதுன்னா ஜெனீவாவில் நடைபெற உள்ளது. 4வது உலக புனரமைப்பு மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? ஜெனீவாவில் நடைபெற உள்ளது. 2020 ஆண்டில் G20 மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? 2020 G20 மாநாடு சவுதி அரேபியா தலைநகர் ரியாத்தில் நடைபெற உள்ளது. 2020 G20 மாநாடு வந்து சவுதி அரேபியா தலைநகர் ரியாத்தில் நடைபெற உள்ளது. இந்த ஆண்டுக்கான 2019 ஆண்டுக்கான G20 மாநாடு பார்த்தீங்கன்னா ஜப்பானின் ஒசாகா நகரில் நடைபெற உள்ளது. 2019 ஆண்டுக்கான G20 மாநாடு ஜப்பானின் ஒசாகா நகரிலும், 2020 ஆண்டுக்கான G20 மாநாடு சவுதி அரேபியாவின் தலைநகர் ரியாத்தில் நடைபெற உள்ளது. 2018 G20 மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னா அர்ஜென்டினாவின் தலைநகர் பியூனஸ் அயர்ஸில் நடைபெற்றது. செயற்கை நுண்ணறிவு மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? செயற்கை நுண்ணறிவு மாநாடு ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற உள்ளது. செயற்கை நுண்ணறிவு மாநாடு
ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற உள்ளது. ஏடிஎம் இயந்திர மூலம் கடன் வழங்கும் திட்டத்தை தொடங்கியுள்ள வங்கி எது? ஏடிஎம் மெஷின் மூலம் கடன் வழங்கும் திட்டத்தை தொடங்கியுள்ள வங்கி ஐசிஐசிஐ வங்கி. ஏடிஎம் இயந்திரம் மூலம் கடன் வழங்கும் திட்டத்தை தொடங்கியுள்ள வங்கி ஐசிஐசிஐ வங்கி. ஈக்வடார் நாட்டின் அதிபர் யார்? லெனின் முரேனா. ஈக்வடார் நாட்டின் அதிபர் லெனின் முரேனா. சர்வதேச அறுவை சிகிச்சை பிரசவ விழிப்புணர்வு மாதம் எந்த மாதமாக கடைபிடிக்கிறாங்க? ஏப்ரல் மாதத்தை சர்வதேச அறுவை சிகிச்சை பிரசவ விழிப்புணர்வு மாதமாக கடைபிடிக்கப்படுகிறது. ஏப்ரல் மாதத்தை சர்வதேச அறுவை சிகிச்சை பிரசவ விழிப்புணர்வு மாதமாக கடைபிடிக்கப்படுகிறது. உலக இரத்த உறையாமை தினம் ஏப்ரல் 17 தேதி அனுசரிக்கப்பட்டது. உலக இரத்த உறையாமை தினம் ஏப்ரல் 17. 2019 ஆண்டுக்கான மையக்கரு எல்லை மற்றும் அடையாளப்படுத்துதல். உலக இரத்த உறையாமை தினத்தின் மையக்கரு இந்த ஆண்டுக்கான மையக்கரு என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லை மற்றும் அடையாளப்படுத்துதல். 2018 ஆண்டிற்கான சரஸ்வதி சம்மான் விருதை பெற்றவர் யார்? தெலுங்கு மொழி எழுத்தாளர் கே சிவாரெட்டிக்கு வழங்கப்பட்டுள்ளது. 2018 ஆண்டிற்கான சரஸ்வதி சம்மான் விருதை பெற்றவர் தெலுங்கு மொழி எழுத்தாளர் கே சிவாரெட்டி. இவர் எழுதிய பக்கிகி ஒட்டி கிளிக்கேட் என்ற பாடல் தொகுப்பிற்காக இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. கே சிவாரெட்டி பக்கிகி ஒட்டிலி கிளிக்கேட் என்ற பாடல் தொகுப்பை எழுதியதற்காக 2018 ஆண்டிற்கான சரஸ்வதி சம்மன் விருது வழங்கப்பட்டுள்ளது. நியூசிலாந்து பிரதம அமைச்சரின் 2019 ஆண்டிற்கான எட்மண்ட் ஹிலாரி தோழமை விருதை பெற்றவர் யார்? நியூசிலாந்து பிரதம அமைச்சரின் 2019 ஆண்டிற்கான எட்மண்ட் ஹிலாரி தோழமை விருதை பெற்றவர் யார்னு பார்த்தீங்கன்னா இந்திய குண்டு எறிதல் வீராங்கனை தீபா மாலிக். 2019 ஆண்டிற்கான எட்மண்ட் ஹிலாரி தோழமை விருதை பெற்றவர் இந்திய குண்டு எறிதல் வீராங்கனை தீபா மாலிக். அமெரிக்காவின் நாசா விண்வெளி மையத்தின் சார்பில் நடத்தப்பட்ட போட்டியில் சிறந்த கட்டமைப்புக்கான நீல் ஆம்ஸ்ட்ராங் சிறந்த டிசைன் விருதை பெற்றவர் எந்த மாணவர்கள் பெற்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் காஜியாபாத்தில் உள்ள கல்வி குழுமத்தைச் சேர்ந்த மாணவர்கள் பெற்றுள்ளனர். அதாவது நாசா அமைப்பினுடைய சிறந்த கட்டமைப்புக்கான நீல் ஆம்ஸ்ட்ராங் சிறந்த டிசைன் விருதை பெற்றவர்கள் உத்தரப்பிரதேச மாநிலம் காஜியாபாத்தில் உள்ள கல்வி குழுமத்தைச் சேர்ந்த மாணவர்கள் தான் பெற்றிருக்காங்க. இதேபோல் ராக்கெட் மற்றும் விண்வெளி குறித்த தகவல்களை தெளிவாக எடுத்துரைத்ததற்காக ஸ்டெம் என்கேஜ்மெண்ட் விருதை பெற்றவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் லவ்லி பல்கலைக்கழக மாணவர்கள் பெற்றனர். அதாவது நாசா அமைப்பினுடைய ராக்கெட் மற்றும் விண்வெளி குறித்த தகவல்களை தெளிவாக எடுத்துரைத்ததற்காக ஸ்டெம் என்கேஜ்மெண்ட் விருதை பெற்றவர்கள் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள லவ்லி பல்கலைக்கழக மாணவர்கள் பெற்றனர். 2019 ஆண்டிற்கான மேலாண்மை இந்திய விருதை பெற்ற நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திய எண்ணெய் நிறுவனம் ஓஎன்ஜிசி நிறுவனம் தான் 2019 ஆண்டிற்கான இந்திய விருதை பெற்றுள்ளது. 2019 ஆண்டிற்கான உலக பத்திரிகை புகைப்பட விருதை பெற்றவர் யார்? ஜான் மூர். 2019 ஆண்டிற்கான உலக பத்திரிகை புகைப்பட விருதை பெற்றவர் யார் பார்த்தீங்கன்னா ஜான் மூர். ஐநாவின் கீழ் தகவல் மீதான உலக மாநாட்டு விருதை பெற்ற திட்டங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காள அரசின் உட்காஷ் பங்களா திட்டமும் மற்றும் சபோஜ் சாதி திட்டம்தான். இந்த இரண்டு திட்டங்கள் தான் ஐநாவின் கீழ் தகவல் மீதான உலக மாநாட்டு விருதை பெற்ற திட்டங்கள் ஆகும். HR 2123 என்ற மசோதாவை அறிமுகம் செய்துள்ள நாடு எது? அமெரிக்கா. HR 2123 மசோதாவை அறிமுகம் செய்துள்ள நாடு. இந்த மசோதா HR 2123 மசோதானா என்ன? அதாவது அமெரிக்கா மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளுக்கிடையே உத்திசார் உறவை மேம்படுத்துவதற்காக 6 செல்வாக்குள்ள அமெரிக்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய குழு HR 2123 என்ற மசோதாவை அமெரிக்க நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த மசோதா நிறைவேற்றி செயல்பாட்டுக்கு வந்தால் ஆயுதங்கள் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு சட்டத்தின் நோக்கத்திற்காக அமெரிக்க அரசு இந்தியாவை நேட்டோ நட்பு நாடு என்ற அந்தஸ்திற்கு இணையாக நடத்தப்படுவதை இந்த சட்டம் உறுதி செய்ய வேண்டும். அப்போ HR 2123 என்ற மசோதாவை அறிமுகம் செய்துள்ள நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் TNPSC எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ரெகுலராக அப்டேட் பண்ணுற
வீடியோ 1 or 2 times ரீட் பண்ணி ரைட் பண்ணி பாருங்கள். மேலும் இந்த வீடியோவுக்கான PDF லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. தேவையானவங்க இப்போ ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணி எடுத்துக்காங்க. நன்றி, வணக்கம்.